ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள தலையநல்லூரில் அமைந்துள்ள பொன்காளியம்மன் கோவிலில் பொங்கல் விழாவானது ஆண்டுதோறும் பங்குனி மாதம் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டு இவ்விழாவானது கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடங்கியது. அன்று இரவு 9 மணிக்கு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு பூச்சாட்டு விழா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது. இதில் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு சிவகிரி வேலாயுத சுவாமி கோவிலில் இருந்து தலையநல்லூரில் உள்ள பொன்காளியம்மன் கோவிலுக்கு அம்மன் அழைத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 21ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9 மணிக்கு கிராமசாந்தி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் 22ஆம் தேதி அதிகாலை ஊஞ்சலூர் காவிரி கரையில் இருந்து பக்தர்கள் தீர்த்தம் கொண்டு வந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்தனர். அதைத் தொடர்ந்து நேற்று பொங்கல் விழா நடைபெற்றது. பக்தர்கள் காலை முதலில் பொங்கல் வைத்து அம்மனுக்கு மாவிளக்கு பூஜை செய்தனர். நள்ளிரவு 1 மணிக்கு மேல் குதிரை துள்ளல் நிகழ்ச்சியும் குதிரை துள்ளிய பின்பு பந்தம் பிடித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலை சுற்றியும் தீப்பந்தம் ஏந்தி பிடிக்க அம்மன் திருவீதி விழா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று வண்ண கருப்பண்ண சுவாமி பொங்கல் நடைபெற்றது. வரும் 26ஆம் தேதி இரவு 8 மணிக்கு அம்மன் திருவீதி விழா காட்சியும் மற்றும் 9 மணிக்கு சிவகிரி வேலாயுத சுவாமி கோவிலுக்கு அம்மன் புறப்படுதல் நிகழ்ச்சியோடு இத்திருவிழா நிறைவடைகிறது.